ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தய களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 125 கிராம் வெந்தயம் எடுத்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 5 மணி நேரம் போல் ஆச்சு. இப்போ வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன். இப்போ கருப்பட்டி பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கம்பிப்பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வர தேவையில்லை. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஊற வச்சு அரைச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த கருப்பட்டி பாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு 150 ml நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் போல் ஆகும். நம்ம அப்பப்போ இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. நல்ல கலர் வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. நம்ம நல்லா கலந்து விடலாம், அடிபிடிக்காமல் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆச்சு. அந்த ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம செஞ்சு அன்னைக்கு சாப்பிடும்போது லைட் கசப்பு தெரியும், அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு தெரியாது. அப்படியே நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள். இப்போ வெந்தய களி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 2-3 நாள் வரை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.